வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ப்ரிபரேஷன் முந்திரி கொத்து. என்னங்க முந்திரி கொத்துனா முந்திரி வச்சு பண்ண போகிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பச்சை பயிறு, வெல்லம், தேங்காய், எள்ளு, இந்த மேஜரான இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அப்படி வந்து ஒரு சின்ன ஷூட்டுக்காக அப்படி போயிருந்தேன். அப்போ நம்ம கேமராமேன் வீட்டில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த முந்திரி கொத்துன்னு எதுக்கு பேர் வந்தது யாருக்கா தெரிஞ்சுனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். யார் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறா பார்ப்போம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? முந்திரி கொத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு ஒரு கப்பு, வெள்ளை எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், திருவிய தேங்காய் 1/2 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் சிறிதளவு, நெய் 3-4 டேபிள்ஸ்பூன், மைதா 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த முந்திரி கொத்து வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சதில்லை. எந்த ஒரு கடைக்கு போனாலும், ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போனால் நிறைய பேர் விற்பாங்க, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பச்சை பயிரை ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்படியே மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சின்னா மிக்சி ஜாரம் வீணாகிடும். அதே டைமில் இது பவுடர் ஆகாது, ஃபைன் பவுடர். ஃபைன் பவுடர்னால் 95% அளவுக்கு பவுடர் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு குறை குறைனு இருக்கணும். ரொம்ப குறை குறைனு இருந்தால் உருண்டை பிடிக்க வராது. அதனால் 95% அளவுக்கு பவுடர் பண்ணுறேங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டோட அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சின்னா உருண்டை பிடிக்க வராது. திருப்பி நான் அரைச்சி தான் நான் இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன், சரிங்களா? இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் எதுக்காக போட்டோம்னா, நம்ம திருப்பி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சம் லைட்டாக பொன் நிறத்தில் வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் நெய் போட்டு நீங்கள் வறுத்ததை ஈஸியாக பண்ண முடியும். அப்படியே பேனில் போட்டு பண்ணினா உங்களுக்கு சரியாக வறுக்க முடியாது. அதனால தான் நெய் போட்டிருக்கோம். இப்போ கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. கொஞ்சம் கலர் வர டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. இல்லைன்னா என்னன்னா கலர் சுத்தமாக மாறிடும். இதுக்கு பிறகு எள்ளு. எள்ளு நீங்கள் போட்டோடனே லைட்டாக பொறிஞ்சு வரும். அதுக்கு பிறகு எடுத்து இந்த தேங்காவோட போட்டு நீங்கள் அரைச்சிட வேண்டியதான். எள்ளு தேங்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா அரைக்கணும். பச்சை பயிரும் வந்து வறுத்த பிறகு தனியாக அரைக்கணும். இதுக்கு பிறகு வெல்லம். இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக லிக்விட் பேஸில் எடுத்துடணும். இதுக்கு வந்து 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாதிரி பக்குவம்லாம் வேண்டாம். கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே யூஸ் பண்ணால் மண் இருக்கும், அதனால் அப்படியே பண்ண வேண்டாம். வெல்லம் சிறப்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆனதை அப்படியே வடிகட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காயும் எள்ளும் வந்து அரைச்சி இந்த மாதிரி போட்டிருக்கேன். எள்ளு இருக்கிறதுல ஃபைனாக அரைக்க முடியாது. ஒரு 90% இல்லை 85% அளவுக்கு தான் அரைக்க முடியும். இந்த மாதிரி எடுத்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிர் பவுடரில் வந்து இந்த தேங்காவும் எள்ளும் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உப்பு. உப்பு எதுக்கானா அந்த இனிப்புத்தன்மை தெரியுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்டெயின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது வேணால் தெளிக்கலாம். இல்லை வெள்ளத்தில் கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ தேவைப்படாது. நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பக்குவம் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அந்த பச்சை பயிரை வறுத்து பவுடர் பண்ணும்போது 90-95% அளவுக்கு பண்ணிக்கணும். கொஞ்சம் அதாவது 3/4 பாகத்துக்கு நீங்கள் பவுடர் பண்ணினா ஹார்டாகிடும். அதே டைமில் வந்து உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால தான் 95% அளவுக்கு பவுடர் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெளிவாக ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா அழுத்தமாக டைட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த உருண்டை. நிறைய பேர் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் இந்த உருண்டையை நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே கொடுக்கலாம், ஃப்ரை பண்ணாமே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு பேட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் அரிசி மாவு போட்டிருக்கேன்.
இந்த ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக வெறும் அரிசி மாவு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே மைதா ஆட் பண்ணுவேன் கொஞ்சம். எதுக்காகனா அந்த திக்கான ஒரு டெக்ஸ்டர் வர்றதுக்காக. அரிசி மாவு, மஞ்சத்தூள், ஏலக்காய் பவுடர், மைதா இந்த நாலுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணுறது முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்கான பேட்டர் ரெடி பண்ணுறோம். தின்னான பேட்டர் இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக டிப் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்டர். தின்னாக இருந்தால் வெறும் தண்ணியான மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த உருண்டை மட்டும் தெரியும், அந்த பேட்டரி கீழே இறங்கிடும். பார்த்தீங்களா இந்த மாதிரி டெக்ஸ்டர் ரெடி பண்ணுறோம். இப்போது இதில் டிப் பண்ணி எடுத்தினா பார்த்தீங்களா அந்த லேயர் கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கா, எக்ஸஸாக இருக்க அந்த பேட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போடக்கூடாது. ஏன் கேட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த பேட்டர் மட்டும்தான் மேலே இருக்க லேயர் குக் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் அதில் போட்டு ரெடி ஆகிடும். அதே டைமில் போட்ட உடனே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். ஒரு சூப்பரான முந்திரி கொத்து எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த முந்திரி கொத்து எப்படி பண்ணுறது எல்லோரும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். பார்ப்போம் எத்தனை பேர் அழகாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ முடிவில் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு நான் பின் பண்ணுற கமெண்ட்ஸில் அவங்க பேரை போட்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை பை, டேக் கேர்.